ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரெண்டு கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, என்ன கலர் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் கலர் தேவைப்படும். அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட அந்த பசங்களை, சின்ன பசங்களை வச்சுருப்பாங்களா, அதுதான் இருக்குன்னா அது கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரஷ் வேணும், சின்ன சைஸ் ப்ரஷ்ஷு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட தேவையில்லாத சிடி இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீசர் தேவைப்படும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிடியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம எல்லாமே ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ப்ளூ கலர் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு அனிமல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கை கால் கொடுக்கறதுக்காக நான் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 5 or 6 சென்டிமீட்டர்ஸ் அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரெண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்று தேவைப்படும். இப்போ நம்ம காலுக்காக நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து கை செய்யறதுக்காக வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு கை வேணும்ல, அதுக்காக நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். நான் செஞ்சிட்டே இருக்கும்போது இது என்ன அனிமல் அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஓரத்துலேயும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஷேப்பில் இருக்கணும். இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிறதுக்கும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கால் அதுக்கு நம்ம இதே மாதிரி ஓரத்தை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிடியில் தான் நம்ம ஒட்ட போகிறோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் ஒட்டக்கூடாது, இந்த பேக் சைடில் தான் ஒட்டணும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேக் சைடில் ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம காலை ஒட்டிக்கலாம். காலை வந்து மேலே வச்சு ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி பேக் சைடு வச்சு ஒட்டணும். இப்படி சிடிக்கு பேக் சைடில் நம்ம ஒட்டணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு ஒட்டக்கூடாது, இப்படி தான் ஒட்டணும் பேக்கில். இப்போ நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கம்மை வந்து சிடியோட பேக் சைடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம டேர்ன் பண்ணும்போது அந்த சைடு அழகாக ஜிக் ஜிகுன்னு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக தான் வேணும்னா நீங்கள் பிளைனாக இருக்கும் இல்லையா, அந்த ஷீட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கால் அழகாக ஒட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம கை ஒட்டணும். திரும்பவும் நான் கை ஒட்டுறதுக்காக கம் போட்டு இப்போ கையையும் நான் ஒட்ட போகிறேன். அதே மாதிரி டர்ன் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேக் சைடில் வச்சு அழகாக ஒட்டிட்டோம். இப்போ நமக்கு கையும் காலும் கிடச்சிருச்சு. கை கால் உடம்பு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் செய்யணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட்டை பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்டில் வரைஞ்சிங்கன்னா பென்சிலில் வரைஞ்சிருக்கிறது தெரியும்ல. ஸோ எப்போவுமே ஷீட்டை பேக் சைடு திருப்பி வச்சு வரைஞ்சிக்கோங்க. நான் ஃபேஸ் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இதில். இதில் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ கட் பண்ணுற பாருங்கள். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி கட் பண்ணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபேஸ், காது, ரெண்டு சைடும் ரெண்டு காது வர மாதிரி ஒரு டிசைனில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கணும். ரெண்டு சைடு ரெண்டு காது ஃபேஸு இருக்குது. இப்போ கீழே என்னடா இப்படி கட் பண்ணியிருக்காங்களே, ஃபேஸ் மாதிரி ரவுண்டாக இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி இன்னொரு கலர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கீழே வாய் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இன்னொரு கலர் ஷீட்டை மேலே வச்சு இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி வாய் செய்கிறதுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆ, இப்போ ஃபேஸை விட கொஞ்சம் பெருசாக நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோம்.
இப்போ இதை நம்ம அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ போட்டேன் இல்லையா ரவுண்டு, அதுக்கு மேலேயே அழகாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அழகாக ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இதேப்போ இந்த மாதிரி கீழே வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ இது என்ன அனிமல் அப்படின்ட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ வந்து சிடி பிளே சிடிக்கு மேலே நம்ம இதை ஒட்டணும். ஓகே, இப்போ ஃபேஸ் ஒட்டியாச்சு. இப்போது அதே கலர் வாய்க்கு நீங்கள் ஒட்டினீங்க இல்லையா, அதே கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. இதே இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சமாக வெட்டிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க, ரெண்டு கட் பண்ணிக்கோங்க, அதே சைஸில் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன் இது அப்படின்னா, நம்ம வந்து கீழே கால் இருக்கு இல்லையா, அதோடய ஓரத்தில் ஒட்டுறதுக்காக தான் நம்ம இப்போ இது கட் பண்ணியிருக்கோம். அந்த ஓரத்தில் இதை வச்சு பார்த்து மெஷர் பண்ணி எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாலுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்மளோட நம்ம கார்ட்டூன் நம்ம வரையும் போதெல்லாம் பார்த்தா நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, த்ரீ த்ரீயா, அந்த மாதிரி நம்ம இங்கே ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். அதோட நகம் மாதிரி இந்த டிசைன் கொடுத்துக்கணும், நகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு, அதுக்காக தான். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மூணையும் கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு ஒட்டக்கூடாது, இப்படி வச்சு ஒட்டணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கம் போட்டு இதை நாலுமே நம்ம இந்த ஓரத்தில் ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் அந்த கில்டர் ஷீட் எடுத்துக்கிறேன், எல்லோ கலர். அது மேலே வந்து ஒரு சின்ன மூடி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் போட்டு அதை ரவுண்டாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் உங்ககிட்ட சின்ன பேங்கிள்ஸ் இருக்குது, உங்கள் பாப்பாங்களோட பேங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா, சிடியோட மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதை மூடுறதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வச்சு ஒட்டிடலாம். இப்போ அந்த சீடியோட ஹோல்ஸை நம்ம ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் கில்டர் ஷீட் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் கலர் கில்டர் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயிட் கலர் பேப்பர் கூட ஓகே தான். எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஒயிட் கலர் பேப்பர் இல்லைன்னா சாரி வாங்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒயிட் கலரில் தானே இருக்கும். அந்த அட்டை இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த இந்த அனிமலோட பல்லு. ஆஹா, இப்போ கரெக்டாக வச்சாச்சு, இப்போ பல்லு மாதிரி தெரியுதா? இப்போ இது என்ன அனிமல் அப்படின்ட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஹிப்போ, ஹிப்போபோட்டமஸ். ஓகே, இதுக்கு வந்து நம்ம கண்ணு கொடுத்துக்கலாம். நல்லா பெருசாக அழகாக கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கேர்ள் அப்படின்றதுனால அழகாக நம்ம ஐலாஷஸ்லாம் வைக்கலாம். ஓகேவா? அப்போ தான் இன்னும் பார்க்க அழகாக லுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு த்ரீ போட்டுக்கலாம், இந்த சைடும் போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கணும். காதுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ரெண்டு சைடு இருக்க காதுக்கும் நான் இந்த பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். காதுக்கு மட்டும் கொடுத்துக்கோங்க, ஹெட்டுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி கை கால் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மூக்கு, அப்போ தானே மூச்சு விட முடியும், அதுக்காக நம்ம வந்து மூக்குக்கு ஹோல்ஸ் வேணும் இல்லையா. ஸோ ஹோல்ஸ் இருக்க மாதிரி ரெண்டு டாட் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுக்கலாம். மூக்கு பெருசாக இருக்கிறதுனால ஓட்டையும் பெருசாக தானே போடணும், அதுக்கு தான். ஓகே, போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி கை காலுக்கெல்லாம் நம்ம நெயில் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தோம் இல்லையா, அதை அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், அது வந்து கண்ணுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கண் அழகாக பளிச்சுன்னு தெரியும், நம்மளை முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்க்க சூப்பராக இருக்குல்ல, உங்களை தான் பார்க்குது. ஓடி போயிடுங்க, இல்லைன்னா கடிச்சு அப்படியே அபக்குன்னு முழுங்கிடும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒயிட் கலர் வச்சு ஓரத்துலலாம் சின்ன சின்ன கோடு மாதிரி போடுறேன், சும்மா ஒரு ஃபினிஷிங்க்காக. நம்ம கோலெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு கோட்டிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, ஓரத்துலலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக லுக்காக தெரியும், அதுக்கு தான். அதே மாதிரி ஃபேஸ்க்கும் கொடுத்துக்கலாம். இப்போ தலைக்கு மேலேயும் நம்ம அதான் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ சூப்பராக இருக்கா பார்க்க. ஓகே, நமக்கு சூப்பராக ஒரு கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக உங்கள் செவுத்தில் ஒட்டி வச்சுக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுன்னு இல்லை, நீங்கள் இதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் நீங்களே யோசித்து செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரிப்பன் எடுத்திருக்கேன், இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த ரிப்பன் தான் இது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேரில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இது கேர்ள் அப்படின்ட்டு. ஸோ கேர்ள்னால் ரப்பர் பேண்ட் போட்டு அழகாக இருக்கும்ல, அதனால தான். நெக்ஸ்ட்டு இந்த சைட் பேக் சைட் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒட்டினதெல்லாம். ஸோ இது எல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி நம்ம இன்னொரு சீதி வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். எந்த சைடு வேணுனாலும் ஒட்டிக்கலாம், பிகாஸ் இது நம்ம செவுத்தில் ஒட்ட போடுறதுனால பின்னாடி சைடு எப்படி ஒட்டணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் சீதி எப்படி வேணால் திருப்பி ஒட்டிக்கலாம், ஃப்ரண்ட் ஆர் பேக். இந்த மாதிரி கம் போட்டு எல்லாமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒட்டினதெல்லாம் பிரிஞ்சு கீழே வந்து விழாமல் இருக்கும் சேஃபாக, அதுக்காக தான் இந்த இந்த ஸ்டெப்பு. ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே சென்டரில் மேலே கையில் காலில் இங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டிட்டு அதை அப்படியே செவுத்தில் ஒட்டிடுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் பிங்க் கலர் வித் கோல்டன் கலரில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.